வடக்கறின்னு சொன்னா நம்மளுக்கு சென்னை தான் ஞாபகம் வரும். அதுவும் சைதாப்பேட் வடக்கறி. இந்த சைதாப்பேட் வடக்கறிக்கு ஒரு தனி டேஸ்டே உண்டு. வாங்க நம்ம இந்த வடக்கறியை வீட்லயே எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வடக்கறியோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் கடலைப்பருப்பு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதை வந்து ஒரு 4 hours நல்லா சோக் பண்ணுங்கள். இது 4 hours சோக் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை இது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் சால்ட் டு டேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அடுத்து ஃப்ரைங்க்கு போயிடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலைப்பருப்பை இதை வந்து ரேண்டமாக எந்த ஷேப்பும் ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே ரேண்டமாக இந்த ஆயிலில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம். நல்லா கொஞ்சம் வந்து அது கடலைப்பருப்பு வெந்துடுச்சுன்னா அதை வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இது ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் ஒரு 5-6 லவங்கம், ஒரு 5-6 பட்டை அண்ட் ஒரு 6-7 ஏலக்காய் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த அரோமா உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இது கூட ஒரு 5-6 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே 1 கப் சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மினிட் அப்படியே சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இது கூட இப்போது 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒற்றுக்கடலை இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் இதையும் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்பைசஸோட அரோமா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் இதை வந்து இந்த ஸ்பைசஸோடு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது வதக்கும் போது இந்த கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸோட இலை வந்து நல்லா சுருங்கி வரும். இது சுருங்கி வர ஸ்டேஜில் வந்து கரெக்டாக 1 கப் கிரேட்டட் கோகோனட் அதாவது 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட் எவ்வளோ இருக்கோ பேனில் அந்த ஹீட்டில் வந்து இந்த தேங்காய் வதங்கினா போதும். ஸோ அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே தேங்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பட்டை, 2 லவங்கம் அண்ட் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் இது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். இது இந்த கறி லீஃப் நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வெங்காயம் வந்து நீட்டாக அரிஞ்சிருக்கேன். ஸோ இதை கூட 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நான் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கிளாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க. அதாவது 3-5 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. இப்போது 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இது வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு வாட்டர் ரிக்வயர்டோ அந்த அளவுக்கு வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூடவே கொஞ்சம் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடணும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ண மசாலா பேஸ்ட் அண்ட் நம்ம ஆட் பண்ண சில்லி பவுடர் இந்த ஸ்பைசஸோட ரா ஃப்ளேவர்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரணும்.
இப்போ இந்த கிரேவி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு. அந்த ரா ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த கடலை பருப்பை ஆட் பண்ணிடலாம். இத ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணுங்க கிரேவியோட. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லம்ஸா கொஞ்சம் பெரிய கடலை பருப்பு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனா இத வந்து உங்க ஸ்பாட்டிலா வச்சு நீங்க கொஞ்சம் உடைச்சு விடலாம். இப்போ கடலை பருப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கிரேவி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருக்கு. இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கனா நம்ம கிரேவி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்கன் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் தி ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய வடக்கறி ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் an awesome combination with aapam and idiyappam and it's also an excellent treat for vegetarians. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you all in the next video.